ஷங்கர் இப்போ ரஜினியை வச்சு 2.0 படத்தை இயக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்பப்போ அந்த படத்தை பத்தின அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக ஷங்கர் படத்தோட 50% படப்பிடிப்புகள் முடிஞ்சிருச்சுன்னு சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 2.0 100 days ஷூட்டிங் அப்படின்னு ட்விட்டர்ல சொல்லியிருந்தாரு. இப்போ லேட்டஸ்டா 2.0 படத்தை பத்தி வந்திருக்க அப்டேட் என்னன்னா பிரம்மாண்ட கிராஃபிக்ஸ் தான். எந்திரன்லயே ரோபோலாம் ஒன்னா சேர்ந்து பிரம்மாண்ட பாம்பு மாதிரி வர மாதிரியும் அண்ட் ரோபோ நெருப்புக்குள்ள போய் எல்லாத்தையும் காப்பாத்துற மாதிரி VFX வேலைகள்ல பிரம்மாண்டத்தை காட்டியிருந்தாரு ஷங்கர். ஸோ 2.0ல கண்டிப்பா இதுக்கு குறைச்சலா எந்த விஷயமும் இருக்காது. படத்துல அக்ஷய்குமார் செங்கோட்டை பாராளுமன்றம் போன்ற இடங்களை தகர்க்க பிளான் பண்ற மாதிரியும் அதை ரஜினி போய் தடுக்கிற மாதிரியும் ஒரு சீன் வருதான். செங்கோட்டை பாராளுமன்றம் இங்கெல்லாம் போய் ஷூட்டிங் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண ஷங்கர் டக்குன்னு கம்ப்யூட்டர் எதுக்கு இருக்கு, கிராஃபிக்ஸ் எதுக்கு இருக்கு, அதில் தத்ரூபமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். பட் அந்த சீன் எந்த அளவுக்கு ரியலாக வருதோ அதை பொறுத்து தான் படத்தில் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா இல்லையா. 350 crore பட்ஜெட்டில் தயாராகிற இந்த படத்தோட VFX வேலைகள் ஆல்ரெடி பல நாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்கா. அது என்ன, ஹாலிவுட்ல மட்டும்தான் நீங்கள் ஒயிட் ஹவுஸ்லாம் அழிப்பீங்களா, நாங்களும் இங்கே பண்ணுவோம்ல. தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்தில் ஒரு நியூஸ் எல்லார்கிட்டையும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே இந்த இயரெண்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டாமே, வீட்டில் கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டில் எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, ஸோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த நியூஸ். இப்படி